இந்த நாட்டுல ஸ்கூலுக்கு போனா சம்பளம் கொடுப்பாங்களா? அதுவும் பல ஆயிரம் கொடுப்பாங்களா? என்ன ஒரு அஞ்சு ரூபாய் வாழைப்பழத்தை பல லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்களா? அப்படி என்ன இருக்கு இதுல? ஒரு நாய் யூரின் பண்ணியே பல ஆயிரம் மக்களை காப்பாத்திட்டு அது எப்படி? மட்டன் வெட்டுற கூர்மையான கத்தி வச்சு மசாஜ் பண்றாங்களா? என்னடா புதுசா இருக்க? போலீஸ்காரங்க மீசை வளர்த்து அதுக்காகவே தனி சம்பளம் கொடுப்பாங்களா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்ச? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் ஒன், ஒரு இத்து போன பக்கெட்காக சண்டை போட்டு 2000 பேர் உயிரை விட்டுருக்காங்க. 1325 இட்டலி நாட்டுல இருக்கிற போலோங்னா ஸ்டேட்ல ஊருக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய கிணத்துல உள்ள பக்கெட்டை மொடேனான்னு சொல்லக்கூடிய பக்கத்து ஸ்டேட்காரங்க ரெண்டு பேர் அந்த பக்கெட்டை திருடிட்டு போயிட்டாங்க. இது போலோங்னா ஸ்டேட் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்க நாட்டு பக்கெட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு தகவல் அனுப்பியிருக்காங்க. ஆனா மொடேனா ஸ்டேட்காரங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது காரணமா ரெண்டு ஸ்டேட்கும் பெரிய அளவுல போர் ஸ்டார்ட் ஆகி இந்த சண்டையில கிட்டத்தட்ட 2000 பேர் செத்தம் போயிட்டாங்களாம். லாஸ்டா ஒரு இத்து போன மரக்கட்டவாளியால 2000 பேரோட உயிர் போயிட்டு. நம்பர் டூ, எல்லா நாடுகள்லயும் வேலை செஞ்சாதான் சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த நாட்டுல ஸ்கூலுக்கு போய் படிச்சாலே சம்பளம் கொடுப்பாங்களாம். சுவிட்சர்லாந்து நாட்டுல இப்படியும் ஒரு சட்டம் இருக்குதான். அந்த சட்டத்தின் அடிப்படையில ஹை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு 16 வயசு ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்கூலுக்கு ரெகுலரா லீவ் போடாம போறவங்களுக்கு எல்லா மாசமும் பேங்க் அக்கவுண்ட்ல $570 போட்டு விட்டுருவாங்களாம். இந்த சட்டம் அங்க உள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ நீங்க யாராவது சுவிட்சர்லாந்து நாட்டுல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கும் எல்லா மாசமும் $570 தருவாங்களாம். இந்தியா ரேட் படி கிட்டத்தட்ட 42,000 ரூபாய். உங்களுக்கும் அங்க போய் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் த்ரீ, எல்லாருக்குமே தெரியும் இந்தியால இருக்கிற ஒவ்வொருவரும் ஆதார் கார்டு வச்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு இது தெரியுமா, இந்தியாலே ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு யாருக்கு கிடைச்சதுன்னு? மகாராஷ்டிராவை சேர்ந்த டெம்லி கிராமத்துல உள்ள ரஞ்சனா சோனாவேனுங்கிற இந்த லேடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஃபோர், சைனா நாட்டை சேர்ந்த இவரோட பேர் தான் லெங் ஜூன். இவர் ஒரு பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட். இவர் வரைகிற ஒவ்வொரு போட்டோவும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குமா, பார்த்து கண்டே பிடிக்க முடியாது அது உண்மையான ஆளா இல்ல பெயிண்டிங் ஆனு. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த லேடியை பாருங்க, இது கேமரால கிளிக் பண்ண போட்டோ இல்ல, லெங் ஜூன் தன்னோட கையால வரைஞ்ச பெயிண்டிங் தான் இது. இதுலயும் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இவர் வரைகிற பெயிண்டிங் அவ்வளவு கிளியரிட்டியா இருக்குமா, பல லட்சம் ரூபாய் கேமரால இல்லாத கிளியரிட்டி இவர் பெயிண்ட் பண்ற பெயிண்டிங்ல இருக்குமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோவை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்பர் ஃபைவ், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஒடிசால இருக்கிற புவனேஸ்வர்ல இப்படியும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களாம். அந்த ஹோட்டல்ல சம்பா அண்ட் சமேலின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரோபோட் தான் சாப்பாடு சர்வ் பண்ணுமா. இது மட்டும் இல்ல, இதுதான் இந்தியால உள்ள ஃபர்ஸ்ட் ரோபோட் ரெஸ்டாரண்ட். இதுலயும் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இந்த சம்பா அண்ட் சமேலி ரோபோட்ஸை இதை வெளிநாடுகள்ல இருந்து விலைக்கு வாங்கலையா. இந்த ரோபோட்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் சாப்ட்வேரையும் இந்தியாலே உருவாக்கி இருக்காங்களாம். இந்த ஹோட்டல்ல இந்த ரோபோட் கையால சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே ரொம்ப மக்கள் பல இடங்கள்ல இருந்தும் வருவாங்களாம். நம்பர் சிக்ஸ், ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வாழைப்பழத்தை பாருங்க, இது எவ்வளவு ரூபாய் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 4 ரூபாய் இல்ல 5 ரூபாய் நீங்க நினைப்பீங்க. ஆனா இதோட உண்மையான விலை 88 லட்சம் ரூபாய். புளோரிடால இருக்கிற மியாமி பீச் பக்கத்துல ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது. அந்த ஆர்ட் கேலரியில மௌரிசியோ கேட்டலான்ங்கற ஒரு ஆர்டிஸ்ட் பக்கத்துல இருக்கிற மல்லிகை ஜாமான் கடையில இருந்து 5-10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி அந்த ஆர்ட் கேலரியில இந்த மாதிரி செவுத்துல டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டாரு. அந்த ஆர்ட் கேலரிக்கு போற மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ஏதோ வித்தியாசமான ஆர்ட்டா இருக்குன்னு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பணக்காரா இல்ல, அந்த பணன ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு $120,000 கொடுத்து அந்த ஆர்ட்ட விலைக்கு வாங்கிட்டாரு. இந்தியா ரேட் படி கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய். நம்பர் செவன், யாருக்குமே மோஸ்டா இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பொதுவாவே எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் தேனீகளுக்கு மனுஷங்க மாதிரியே ரெண்டே ரெண்டு கண்ணு தான் இருக்கும். ஆனா உண்மையாவே ஒவ்வொரு தேனீகளுக்கும் ரெண்டு கண்ணு கிடையாதான், மொத்தம் 5 கண்ணு இருக்குமா. இந்த தேனீகள் மெயினா இருக்கிற ரெண்டு கண்ணையும் பாக்குறதுக்காகவும் மீதி தலைக்க சென்டர்ல இருக்கிற 3 கண்ணையும் பறக்கும் போது கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுமா. தேனீகளுக்கு 5 கண்ணு இருக்குன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுமா இல்ல ஃபர்ஸ்டே தெரியுமான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8, பொதுவாவே இந்த ஹோட்டல்ல யாரு ஸ்டே பண்ணா ஃப்ரீ வைஃபை ஃப்ரீ சாப்பாடு தருவாங்க. ஆனா இந்த உலகத்துல இப்படியும் ஒரு ஹோட்டல் இருக்குதா, அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றவங்களுக்கு கோல்டு ஐபேட் கொடுப்பாங்களாம். துபாயில இருக்கிற புர்ஜ் அல் அரப் ஹோட்டல்ல தங்குறவங்களுக்கு ஃப்ரீ டைம் இல்ல போர் அடிக்கிற டைம் யூஸ் பண்றதுக்காகவே 24-கேரட் கோல்டுல செஞ்ச ஐபேட் கொடுப்பாங்களாம். எவ்வளவு நாள் அந்த ஹோட்டல்ல தங்குறாங்களோ அவ்வளவு நாள் அந்த ஐபேடை யூஸ் பண்ணலாமா. இதுலயும் ரொம்பவே சேடான விஷயம் என்னன்னா, இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் தங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகுமா. நம்பர் 9, சின்ன வயசா இருக்கும் போது எல்லாருக்கும் ஃபேமஸ் கார்ட்டூன்ல ஒண்ணுதான் டாம் அண்ட் ஜெரி. ஆனா டாம் அண்ட் ஜெரியோட லாஸ்ட் எபிசோட யாராவது பாத்திருக்கீங்களா? லாஸ்ட் எபிசோட்ல டாம் ஒரு லேடி கேட்ட ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த லேடி கேட் ஒரு பணக்கார கேட்ட பார்த்தோன்னே டாம் பிரேக்அப் பண்ணிரும். ஆனாலும் டாம் விடாமுயற்சியில டைமண்ட் ரிங் கார் எல்லாம் வாங்கி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு தன்னோட சொத்து எல்லாத்தையுமே வித்துரும். ஆனாலும் அந்த லேடி கேட்ட அந்த பணக்கார கேட்ட மேரேஜ் பண்ணிட்டு போயிரும். அப்புறமா டாம் சோகத்துல நல்லா பாலை குடிச்சு போதையாத்திட்டு ரயில்வே டிராக்ல சூசைட் பண்ண போயிரும். அதை காப்பாத்தலாம்னு ஜெரி ஓடி
வீட்டுக்கு போவோம். திடீர்னு பார்த்தா ஜெரியோட லவ்வரும் வேற ஒரு எலிய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்புறமா ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிடலாம்னு ரயில்வே ட்ராக்ல இருப்பாங்க. ஒரு ட்ரெயின் சவுண்ட் வரும், அதோட டாம் அண்ட் ஜெரியோட லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சு. நம்பர் 10, எல்லா இடங்கள்லயும் சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற மாதிரி, மக்கள் வேலைக்கு போற மாதிரி, இந்த நாட்டுல ஸ்கூலுக்கு போறது வயல் வேலைக்கு போறது எல்லாமே பொம்மைகள் தான். என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஜப்பான்ல நகோரோன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ்ல மொத்த மக்கள் தொகை 25 to 35 பேர் தான். இவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால இவங்களோட தனிமையை போக்குறதுக்காகவே இந்த மாதிரி பெரிய பெரிய பொம்மைகள் செஞ்சு பஸ் ஸ்டாப், ஸ்கூல், வேலை பாக்குற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி பொம்மைகளை வச்சிருவாங்களாம். இதனால இவங்க தனிமையா ஃபீல் பண்ண மாட்டாங்களாம். இதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த ஊர்ல மக்கள் தொகை 25 to 35 பேர் தான், ஆனா இந்த மாதிரியான பொம்மைகள் 350 மேல இருக்குதான். நம்பர் 11, இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? மத்திய பிரதேசல போலீஸ்காரங்க மீசை வளர்த்தா கவர்மெண்ட்ல இருந்து மீசைக்காகவே தனியா சம்பளம் கொடுப்பாங்களாம். எதுக்காக மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்கன்னா, போலீஸ்காரங்க இப்படி மீசை வளர்க்கறதுனால தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகுமா. அது கூடவே அந்த போலீஸ்காரங்களை பார்த்து யாராவது பேசினாலும் நல்லா மரியாதை கொடுத்து பேசுவாங்களாம். இது காரணமா தான் மத்திய பிரதேஷ்ல மீசை வளர்க்கறதுக்காகவும் தனி சம்பளம் கொடுக்கறாங்களாம். இந்த மீசையோட கான்செப்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, கேக்குறதுக்கே கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு டாக் யூரின் இருந்து ஒரு ஊரையே காப்பாத்தி இருக்கு. வேர்ல்ட் வார் 2 டைம்ல ஒரு நாடு இன்னொரு நாடு மேல ஏர்ல இருந்தே பாம்பு போட்டிருக்கு. அந்த பாம் ஒரு வீட்டோட ரூஃப உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள விழுந்துட்டு, அப்போ அந்த பாம்பை பார்த்த ஜூலியானாங்கிற ஒரு நாய் அந்த பாம் மேல யூரின் இருந்துட்டு, இது காரணமா அந்த பாம் தன்னோட செயல்பாடை இழந்து வெடிக்காமலே போயிட்டு, சப்போஸ் இந்த பாம் வெடிச்சிருந்தாலும் பல ஆயிரம் மக்கள் ஸ்பாட்லயே செத்து போயிருப்பாங்களாம். ஆனா இந்த நாய் பண்ண வேலையால இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இதுக்காகவே இந்த நாய்க்கு பெரிய அளவுல ஒரு மெடலும் கொடுத்திருக்காங்க. நம்பர் 13, எப்பவாவது யார்கிட்டயாவது இருந்து தெரியாம ஏதாச்சும் தொலைஞ்சு போயிரும், எக்ஸாம்பிளுக்கு பணம். ஆனா இந்த ஸ்டேட்ல நைட்டோட நைட்டா ஒரு ஊரே காணாம போயிட்டான். ராஜஸ்தான்ல உள்ள பாலைவனம் பக்கத்துல இருக்கிற குல்தாரா வில்லேஜ்ல உள்ள மக்கள் டெய்லி அவங்க வேலையை பார்த்துட்டு விளையாடிட்டு சந்தோஷமா இருப்பாங்களாம். அந்த வில்லேஜ்ல மொத்தம் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேர் இருந்தாங்களாம். ஆனா ஒரு நாள் நைட் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதான். நைட்டோட நைட்டா ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே காணாம போயிட்டாங்களாம். இது வரைக்கும் என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதான். இதனாலே இந்த குல்தாரா வில்லேஜ் ரொம்ப பேர் சபிக்கப்பட்ட வில்லேஜ் சொல்லுவாங்க. நம்பர் 14, நம்மளோட ஒரு வீடியோல பார்த்தோம், தாய்லாந்து நாட்டுல சுத்தியல் உளி இதே மாதிரியான ரிப்பேரிங் பொருளை வச்சு மசாஜ் பண்றாங்கன்னு. ஆனா அதை விடவும் ரொம்ப பயங்கரமான மசாஜ தாய்லாந்துலயும் சைனாலயும் பண்றாங்க. இந்த மசாஜ்ல கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி டவல்ல கவர் பண்ணி சிக்கன் மட்டன் கடையில மட்டனை வெட்டுற நல்ல கூர்மையான கத்தியை வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்களாம். இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மசாஜ் பண்றதுனால ரொம்ப வகையான பாடி பெயின்ஸ் எல்லாம் ஈஸியா சரியாகிருமா. இந்த கத்தியை வச்சு மசாஜ் பண்ற ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. நம்பர் 15, 2016 சைனால ஒருத்தர் வீடு காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எதுக்காகனா சரியான பர்மிஷன் ஒன்னும் வாங்காமலே வீட்டை கட்டியிருக்காரு. இவருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டை காலி பண்றதுக்கான டைம் ரொம்பவே குறைவா கொடுத்திருக்காங்கன்னு சோகத்துல இருந்தாரு. அப்புறமா திடீர்னு ஒரு பிளான் யோசிச்சு வீட்டுக்கு வெளியே ஃபுல்லா சைனா பிரசிடென்டோட போட்டோ ஒட்டி வச்சிட்டாரு. எதுக்காகனா பிரசிடென்டோட போட்டோ இருக்கிறதுனால வீட்டை ஷிஃப்ட் பண்ண டைம் தருவாங்கன்னு பண்ணிருக்காரு. இவரு பண்ண இந்த வேலையை பார்த்து வீட்டை காலி பண்றதுக்கான டைமையும் கூட்டி கொடுத்துட்டாங்க. இவரோட இந்த மாஸ்டர் மைண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பை பை.